வணக்கம் மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? பாடம் 2, விமானத்தில் பறக்கலாம். நாம் கடைசி வகுப்பில் விமான நிலையம், அதாவது இது வந்து சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கம், சரியா மாணவ செல்வங்களே? இதில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று, விமான நிலையத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கும் என்று நாம் அதற்கான தமிழ் அர்த்தங்களை நாம் பார்த்தோம். அடுத்து நாம் இன்று என்ன பார்க்க உள்ளோம் என்றால், பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். சரியா? கீ, கிணறு, கிளை, சி, சிங்கம், சிலந்தி, டி, கரடி, மூடி, நீ, மணி, ஆணி, தி, திரை, திராட்சை, இ, மயில், குயில், ரி, நரி, பூரி, லி, எலி, பள்ளி, வி, விளக்கு, விறகு, லி, கிளி, கோமாளி, ரி, விசிறி, பன்றி. சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது படமும் சொல்லும். கி, இன், ந, இம், கிண்ணம். சி, இங், கா, இம், சிங்கம். க, ர, டி, கரடி. அ, நி, இல், அணில். க, இத்தி, கத்தி. நி, லா, நிலா. சி, இப்பி, சிப்பி. அ, இம், மி, அம்மி. ம, இ, இல், மயில். ந, ரி, நரி. ஏ, லி, எலி. வி, இல், வில். அ, க, லி, அகலி. கி, லி, கிளி. ப, இன், ரி, பன்றி. க, நீ, நீ, கணினி. சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எழுத்து கூட்டி படித்து பாருங்க. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். சரியா மாணவ செல்வங்களே? எழுத்துக்கள் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், வட்டமிடணும். முதலாவது டி. டி எங்க கண்ணா இருக்கு? இதோ இங்க இருக்கு. அடுத்தது மீ. மீ எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. வி, வி பாருங்க, இங்க கோழிக்கு மேல இங்க இருக்கு. அடுத்தது சி. சி பாருங்க, இந்த பூச்செடிக்குள்ள, இந்த பூச்செடி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இங்க இருக்கு. அடுத்தது பி. பி பாருங்க, இங்க கதவுல இருக்கு. சரியா? டி, மீ, வி, சி, பி கண்டுபிடிச்சாச்சு. சரியா கண்ணா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சரி பி பாருங்க, இங்க இருக்கு நம்ம பார்த்தோம். படிப்போம், இணைப்போம். எழுத்துக்களை வந்து நம்ம படிச்சு என்ன பண்ணணும், இணைக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, விசிறி. விசிறி எங்க கண்ணா இருக்கு? விசிறி இங்கே இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம கோடிட்டு இணைக்கணும். கணினி. கணினி இங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அடுத்து கண்ணாடி. கண்ணாடி இங்கே இருக்கு. அடுத்தது கிளி. கிளி எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பாருங்க. சரியா? இப்படி நம்ம என்ன பண்ணணும், கோடிட்டு இணைக்கணும். சரியா மாணவ செல்வங்களே? நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த புள்ளி புள்ளியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இணைச்சு நீங்கள் கீங்கீச்சி வரிசை வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிக்கணும். சரியா? அழகாக புள்ளி மேலேயே அழகாக எழுதி இணைக்கணும் கண்ணா. அடுத்தது பாருங்கள், படிப்போம், எழுதுவோம். இடி, பாடி, நடி. சரியா? மணி, ஆணி, ஏணி. அள்ளி, பள்ளி, வள்ளி, பள்ளி. பின்னல், மின்னல், விரல், மயில், அணில், விமானி.
கண்ணாடி, கிண்ணம், மிளகாய், மின்சாரம், மிதிவண்டி. இந்த மாதிரியான சொற்களை நீங்க படிக்கணும். அதே போல என்ன பண்ணும், உங்களோட ரஃப் நோட்லயும் நீங்க எழுதி வச்சுக்கணும். சரியா? அடுத்தது படிப்பேன், வரைவேன். கிண்ணம்னா எப்படி வரையணும், கிண்ணம்னா அழகா இங்க பாருங்க, இங்க கீழே கிண்ணம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அதே போல வரையணும். அடுத்தது மணி. மணி எங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு. அப்ப மணியை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், மணி வரையணும். அடுத்தது பாருங்க, உண்டியல் எங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு உண்டியல். அப்போ உண்டியல் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், வரையணும். அடுத்தது விசிறி இங்க இருக்கு, அப்ப இதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கண்ணா வரையணும். சரியா? சரி, அடுத்தது பாருங்க, கதை சொல்வேன், நிரப்புவேன். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுது, கிளிக்கும் மயிலுக்கும் ஏதோ ஒரு போட்டி நடக்குது. அடுத்து இங்க என்ன நடக்குது, நரிக்கும் கரடிக்கும் ஒரு போட்டி நடக்குது. இங்க எலிக்கும் முயலுக்கும் போட்டி நடக்குது. ஆனா இங்க நம்ம அடுத்தது இங்க என்ன பண்றாங்க, சிங்கராஜா யாரெல்லாம் போட்டியில வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு சிங்கராஜா என்ன பண்றாங்க, பரிசு வழங்குறாங்க. சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க, கீ இருக்கு, இங்க என்ன இல்ல, லீ இல்ல. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணும், கண்ணா லீ. இந்த கட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், எப்படி லீ அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது இங்க மயில், இ. இங்க வந்து என்ன எழுதணும், இ எழுதணும். இங்க வந்து நரி, நரிக்கு ரி எழுதணும். இங்க வந்து கரடி, கரடிக்கு இப்படி டி எழுதணும். அடுத்தது பாருங்க, இங்க வந்து எலி, எலிக்கு லீ எழுதணும். இங்க வந்து சிங்கம், சிங்கம்க்கு என்ன விடுபட்டு இருக்கு, சி விடுபட்டு இருக்கு, அதனால சி எழுதணும். விடுபட்ட சொற்களை நம்ம என்ன பண்ணணும், நிரப்பணும். சரியா மனம் செல்வங்களே? அடுத்தது பாருங்க, சொல் உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள நிறைய சொற்கள் கலைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்க முறைப்படுத்தி இந்த கட்டத்துக்குள்ள எழுதி நம்ம முறையான சொற்களை உருவாக்கணும். சரியா? என்ன இருக்கு, மீ, தி, வா, இன், டி, மிதிவண்டி. வி, மா, நி, விமானி. கா, நீ, நீ, கணினி. சி, இப்பி, சிப்பி. கா, இன், நா, டி, கண்ணாடி. சரியா மனோ, இங்க அழகா அந்த கட்டத்துக்குள்ள எழுதும். சரியா? சரி, எல்லாரும் ரொம்ப படிச்சு டயர்ட் ஆயிட்டோம் இல்லையா, ஒரு பாட்டு பாடலாமா, எல்லாம் ரெடி ஆகுங்க. ஓகே, நம்ம பாடக்கூடிய பாடலினுடைய பெயர் எங்கே போறீங்க. சரியா? எங்கே போறீங்க. கிளியக்கா, கிளியக்கா எங்கே போறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறேங்க. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணிய தேடி போறேங்க. ஆத்துமீனே, ஆத்துமீனே எங்கே போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறேங்க. மயிலக்கா, குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறேங்க. சரியா கண்ணா? இந்த பாடலை நீங்க வீட்டுல சும்மா இருக்கும் போல பாடி பாடி என்ன பண்ணுங்க, பழகுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நம்ம கீங்கி வரிசை கா பார்த்துருப்போம். இப்ப நம்ம கீங்கி சி அந்த வரிசைக்கான சொற்களும் பாடங்களையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? என்ன நல்லா இருக்கு, இங்க பாருங்க சைட்ல இந்த அழகா இந்த பூத்தொட்டியில கீ, கி, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, ழி, லி, ரி, நீ. சரியா கண்ணா? சரி, இங்க பாருங்க, பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கீ, கீரி, கீற்று. சி, சீப்பு, சீதாப்பழம். தி, தீக்குச்சு, தீப்பெட்டி. நீ, நீச்சல், நீதிபதி. சரியா கண்ணா? அடுத்தது படமும் சொல்லும், கீ, ரி, கீரி. சி, ரா, கா, இம், சீரகம். தி, தி. நீ, இச்சா, இல், நீச்சல். பி, ரா, இங், கி, பீரங்கி. மீ, இன், மீன். சரியா கண்ணா? அடுத்தது எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இது நீங்க வீட்டுல இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். கண்டுபிடிச்சு வட்டம் இல்லாமா கண்ணா? ஃபர்ஸ்ட் வந்து ரி. ரி எங்க இருக்கு, தோ இங்க இருக்கு.
சரியா? அடுத்தது ஈ. ஈ எங்க இருக்கு? தோ இங்க சிங்கத்தினுடைய காலில் இருக்கு. மீ, மீ பாருங்க இங்க ஒட்டகச்சிவிங்கியினுடைய உடம்புல இருக்கு. அடுத்தது லீ. லீ எங்க குட்டி இருக்கு? தேடுங்க பார்க்கலாம். லீ 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 எங்க இருக்கு? லீ எங்க இருக்கு? யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லுங்க பார்க்கலாம். லீ எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கோமாளி இருக்காரு இல்லையா, இங்க இருக்கு. இங்க பாருங்க கண்ணா, லீ வந்து சிங்கத்துடைய இன்னொரு காலுக்கு கீழே இருக்கு. அடுத்தது பாருங்க, தீ. தீ இங்க இருக்கு. ஓகேவா? சரி கண்ணா, நெக்ஸ்ட் பாருங்க, படிப்போம் இணைப்போம். நெக்ஸ்ட் என்னதுதான்? படிப்போம் இணைப்போம். இங்க பாருங்க, நீச்சல். நீச்சல் எங்க? இங்க. சரியா? எப்படி? இப்படி நீச்சல். அடுத்தது மீன். மீன் இங்க இருக்கு. அடுத்தது கீரி. அடுத்தது என்ன இருக்கு? கீரி. நீச்சல், மீன், கீரி, சீரகம். சரியா? எங்க இருக்கு? இங்கிருந்து எங்க, இந்த கடைசியில இருந்து இங்க இருக்கு. ஓகேவா கண்ணா? சரி நெக்ஸ்ட் பாருங்க, இதே போல நீங்க கீங்கீச்சையும் அழகா புள்ளிகளை இணைச்சு எழுதி பழகணும். படிப்போம் எழுதுவோம். மீதி, வீதி, சீரகம், பீரங்கி, நீச்சல், மீன், விண்மீன், இளநீர், பன்னீர், தண்ணீர், மீன்பார், பன்னீர் மலர், தண்ணீர் பிடி. சரி, இது மாதிரியான சொற்களை நீங்க ரஃப் நோட்ல எழுதி வச்சுக்கணும் கண்ணா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? படிப்பேன், வரைவேன். மீன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. மீன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. அப்ப நம்ம இதை பார்த்து வரையணும். விண்மீன் எங்க இருக்கு? விண்மீன்னு நட்சத்திரம். அடுத்தது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம்னா இது. அடுத்தது இளநீர்னா இது. இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம்? அழகா இதே போல வரையணும். அடுத்தது நிரப்புவேன். இங்க வந்து அவர் என்ன பண்றாரு? இந்த தம்பி நீச்சல் பழகிறாரு இல்லையா. அப்ப அந்த இடத்துல என்ன சொல் விடுபட்டிருக்கு? நீ. அப்ப நீ போடணும். அடுத்தது இங்க என்னது இருக்கு? மீன். அப்ப மீ போடணும். சரியாமா? சரி, அதே போல இங்க கீழே பாருங்க, தண்ணீர். இங்க வந்து என்ன வரணும்? இந்த விடுபட்ட இதுல தண்ணீர். இப்படி தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுவே இங்க என்ன வரணும்? ஈ இருக்கு, இரு இருக்கு. அப்ப இளநீர். இள நீர் அப்படின்னு சொல்லி இப்படி இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியா கண்ணா? அடுத்தது இந்த சொல் உருவாக்குவேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த மீதி, மிதி, மீதி, மீதின்னு எழுதணும். அடுத்தது நிதி, நீதி, நிலம், நீளம் அப்படின்னு ஒன்று ஒன்றும் நம்ம இந்த எழுத்து கூட வட்டத்தில் இருக்க அந்த இணைச்சிருக்காங்களே, அது கூட சேர்த்து எழுதணும். அடுத்தது இனி ஈ ஒழிப்புடைய படங்களுக்கு விண்மீன் வரைவேன். ஈ ஒழிப்புடைய படங்களுக்கு இனிப்பு வரைவேன். சரியா? அப்போ இங்கே பாருங்க, சிறுத்தை. அப்போ சிறுத்தைக்கு என்ன வரைய முடியும்? விண்மீன். சரியா? கிளிக்கு விண்மீன். சீப்பு, அதுக்கு என்னது? மிட்டாய், அதாவது இனிப்பு. இளநீர், இனிப்பு. அடுத்தது வீடு, இனிப்பு. அடுத்தது மிளகாய், விண்மீன். விசிறி, விண்மீன். சரியா? இது மாதிரி அழகா நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள வரையணும். அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன், இணைப்பேன். சரியா? கண்ணாடியில கண்டுபிடிச்சு நம்ம இணைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இது என்ன கண்ணு இருக்கு? மயில். இது வந்து என்னது? மயில். இது சிப்பி. இது இளநீர். இது வந்து என்னது? கீரி. சரியா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு இணைக்கணும். சரியா? இங்க பாருங்க எப்படி விலங்குகள் பாருங்க எப்படி பேசிக்குது. அட இளநீர், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே தண்ணீர் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே இந்த பிடி. அப்புறம் ரெண்டும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு என்ன சொல்லுதுங்க? இம், என்ன இனிப்பான நீர். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரியா கண்ணா? சரி, உங்களுக்கு வந்து இப்போ பாடம் இரண்டு முடிச்சாச்சு. இந்த பாடம் இரண்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பாடம் உங்களோட புத்தகத்தில் நிரப்பாதது எல்லாத்தையும் முழுவதுமாக நீங்கள் நிரப்பி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி, ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணணும் கண்ணா. இதுதான் இன்றைக்கி உங்களுடைய வீட்டு பாடம். சரியா? இங்கே பாருங்கள், இணைத்து சொல்வேன் இருக்கு இல்லையா? வில், வானவில். சரியா?
வானம் குட்டல் வில், அது என்னது வானவில். அப்ப வானவில்லை இணைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, குடை மிளகாய், இங்க எங்க கூட இருக்கு குடை மிளகாய், இது ரெண்டும் இருக்கனால இது வந்து என்னது குடை மிளகாய். அடுத்தது இங்க பாருங்க கூடை பந்து, இது வந்து பாருங்க கூடையும் பந்து இருக்கு அதனால கூடை பந்து. இது வந்து நெருப்பு கோழி, நெருப்பு கோழி, இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கேல் வச்சு அழகா நீங்க என்ன பண்ணுக்கன்னா மேட்ச் பண்ணிக்கணும். சரியா, இதெல்லாம் முடிச்சு நீங்க போட்டோ எடுத்து மறக்காம உங்களோட வீட்டு பாடத்தை முடிச்சு அனுப்புங்க. சரியா மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.